ஹாய், அஸ்லாம் வலைக்கம். மெஹராஜ் ரெசிபீஸ் இன்றைக்கி பார்க்க போகிறது மிகவும் சுவையான சிக்கன் கிரேவி தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை ஏன் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கைப்பக்குவம் இருக்கும். இது வந்து செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும், சீக்கிரம் உடிச்சிடலாம். இப்போ சிலருக்கு வந்து சமையலே தெரியாது, அப்படிப்பட்டவங்க வந்து ஈஸியாக வந்து இந்த கிரேவியை வந்து செஞ்சிருவாங்க. வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் 4 தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 பெரிய பூண்டு எடுத்திருக்கேன். கொத்தமல்லி எடுத்து தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி தேவையான அளவு. உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் 1/2 கிலோ. அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயத்தையும் மிக்ஸை அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து விழுது அரைச்சி வச்சுருக்கேன். வீட்டிலையே அரைச்ச மசாலா பொடி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் குழம்பு பொடி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இடியாப்பம், அப்புறம் நான், ரொட்டி, பரோட்டா, பூரி, அப்புறம் ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் நெய் சாதம், அதுக்கப்புறம் தேங்காய் சாதம். இதுக்கெல்லாம் வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் 1 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அந்த கட் பண்ணி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கிராம்பு 1/4, சோம்பு, ஏலக்காய் 1/4, பிரிஞ்சி இலை வந்து எடுத்திருக்கேன். 50 கிராம் எண்ணெயை வந்து குக்கரில் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு அதை வந்து பிரிஞ்சி இலை 2 போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை நான் சேர்க்க போகிறேன். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சோம்லையா, அதை அடுத்தடுத்து புது புது ரெசிபீஸ் வந்து போடணுன்னு தான் ஐடியாவில் இருக்கேன். இப்போ அடுத்து வந்து மறக்காமல் பாருங்கள் என்னுடைய வீடியோஸை. ஃபஸ்ட்டு வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருப்பேன். இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கவே டைமே இல்லை, வேலை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுக்க முடியாமல் போச்சு. இன்ஷால்லாம் வந்து இனிமேட்டு வந்து ரெகுலராக வீடியோஸ்லாம் வரும். வீடியோஸில் ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கிராம்பு 1/4 எடுத்து போடுறேன். அதுக்கப்புறம் ஏலக்காய் 1/4 எடுத்துக்கிறேன். பாருங்கள் அதை வந்து நல்லா நான் கத்திரி வச்சுருக்கேன், அதில் வந்து கட் பண்ணி போடுவேன். நீங்கள் வந்து இடித்து கூட போடலாம். அப்படியே போடுறதை விட இப்படி தான் ஃப்ளேவர் நல்லா இறங்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தக்காளி அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். இது வந்து தக்காளி வந்து வெங்காயத்தையும் நம்ம சேர்த்தா நல்லா கிரேவியாக அப்படி நல்லா சூப்பராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் வேணும்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் போடுறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து பர்மா டிஷ் மட்டும் போடுறீங்க, நம்மளுடைய சென்னையில் உள்ள அன்றாட வாழ்க்கையில் என்ன செய்கிறோமோ அதையும் போடுங்க அப்படின்னு கேட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம். அவங்களுக்காக வந்து இனிமேட்டு இன்ஷால்லா வீடியோஸும் நான் கொஞ்சம் போடுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் வாட்ஸ்அப்பில் தான் அவங்க கேட்குற ரெசிபீஸ்லாம் அனுப்பி விடுவோம், ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்பாங்க. இப்போ வந்து சிக்கன் குழம்பு பொடி ஆச்சியில் அது வந்து நான் சேர்க்குறேன் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டில் அரைச்சி பொடி பண்ண மிளகாய் வத்தல் பொடி வந்து நான் சேர்க்குறேன். அது சேர்த்து முடிஞ்சோடனே நல்லா ஒரு பரட்டி பட்டணும். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் போடணும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடணும். அதுக்கப்புறம் வந்து நல்லா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்க்கணும். ரொம்ப வந்து இந்த கொரோனா வந்து எல்லாரையும் வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிருச்சு. இப்போ 1 பட்டை வந்து போடுறேன். 3 வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா 1 பெரட்டு பெட்டிட்டு அதுக்கப்புறம் குக்கரை வந்து 2 விசில் வந்து விடணும். இந்த கொரோனா டைமை வந்து மறக்கவே முடியாது லைஃப்பில், எல்லாரையும் போட்டு புரட்டி போட்டுருச்சு. இப்போ கொத்தமல்லி வந்து அதில் சேர்த்துருக்கோம். உப்பு தேவையான அளவு சேர்த்துருக்கேன். இப்படி ஒரு மெத்தடில் செய்யலாம் சிக்கன் கிரேவியின்னு. 3-4 மெத்தடில் செய்யலாம். இப்போ நம்ம ஆர்வத்தோடு ஒரு சமையல் செஞ்சு மற்றவங்களுக்கெல்லாம் சமையலை வந்து பரிமாறினோன்னா அதில் ஒரு
நன்மையும் கிடைக்கும், நம்மளுக்கு நம்ம மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷமும் இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடிங்க? நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.